ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு பூச்சி மருந்து கொடுக்க போகிறோம். ஸோ பூச்சி மருந்து கோழிக்கு இயற்கையை வந்து இயற்கை மேற கோழிகளுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்க தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து அதிகமாக நேரம் கூட்டில் வச்சுருக்கோம், அடுத்து கோழி தீவனம் தான் கொடுத்து மிச்சமே வளர்க்குறோம். மேய்ச்சலில் கொஞ்சம் நேரம் தான் விட்றோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கோழிக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து இந்த பேக்கெட்டில் வந்து 10 கிராம் இருக்குது. 10 கிராம் வந்து 30 கோழி கொடுக்கலாம். ஸோ இது வந்து போத்தலுக்கு போடுற தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒரு ஜாய் கப் மாதிரி ஒன்று. இது வந்து ஒரு ட்ரிங்க் பாட்டில் ஒன்று எடுத்துருக்கேன் பிளாஸ்டிக்டு. அப்புறம் கம்பி, இந்த கொரடி. சரியா, இப்போ வாங்க வந்து முதல்ல பாட்டில் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிக்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ மூடி நமக்கு தேவையில்லை. மூடி வந்து வாய் கட்டிக்கு வந்து ஒரு கம்பி தொண்டு ஒன்று சின்னதாக போட்டு கட்டிக்கிறோம். அப்போ தான் பாட்டில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ மக்கள், நீங்கள் வந்து போத்தல் வந்து டைப் பண்ணும்போது இதில் சின்ன பிளாஸ்டிக் துண்டு இருக்கும், அதை வந்து கலட்டி வீசிடாதீங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா வந்து இது வந்து நல்லா டைட் ஆகுது. அதனால் அதை நீ வரேன், அதை கலட்டி வீசாதீங்க. இப்போ நம்ம வந்து வாங்க போயிட்டு மறந்து நினச்சிடலாம். ஓகே, ஸோ ஓகே மக்கள், நான் வந்து இப்போ மறந்து எடுத்து வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேரை வந்து சைடில் போடுறேன், உங்களுக்கு தேவை நான் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் இருக்குது, ஸோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே மக்கள், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நம்மகிட்ட வந்து
ஒரு 15 கோழி மாதிரி தான் இருக்குது, 30 கோழி இல்லை. அதனால் நம்ம இதுலேருந்து தண்ணியை குறைச்சிக்குவோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மறந்தபடியே வந்து இதில் கொட்டிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாதிரி தான் கலரில் இருக்குது, அதனால தண்ணி கலர் வந்து மாறாது, அதே கலரில் தான் தண்ணி இருக்குது. பாருங்கள் பேக்கெட்டில் உள்ளது எல்லாமே வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே போத்தல் கூட்டி கோழி கூட்டில் கட்டி விட்டுறோம். ஓகே, ஓகே மக்க இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு, கோழி கூட்டுக்கு வந்து கட்டிக்கலாம். ஓகே,
ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிக்காடி போனால் எதுக்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் வந்து மேக் பண்ணி போட்டுருவேன். சரியா மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணிங்கன்னா இன்னொரு நாலஞ்சு பேத்துக்கு யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் புதிய வீடியோட சந்திப்போம்.